Hi, I am Sushik from SRT Study Circle Group, PGTRB, and I am here with Education Methodology. Psychology 25 important questions. We will talk about 1. மீத்திறன் பெற்ற குழந்தைகளுக்கு எவ்விதம் உதவலாம் மீத்திறன் பெற்ற குழந்தைகளுக்கு எவ்விதம் உதவலாம் பாருங்க தனி கவனம் செலுத்துதல் அதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது தனி கவனம் செலுத்தினாவே அவங்க வந்து ஏற்கனவே மீத்திறன் பெற்ற குழந்தைகள் இன்னும் தனி கவனம் செலுத்தும் போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராடினரியா வருவாங்க 2. தொடக்க கல்விக்கு கற்பித்தல் மானியம் வழங்கும் அலுவலர் தொடக்க கல்விக்கு கற்பித்தல் மானியம் வழங்கும் அலுவலர் இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க முதன்மை கல்வி அலுவலர் இல்லை மாவட்ட கல்வி அலுவலரும் இல்லை உதவி கல்வி அலுவலர் அல்லது உதவி தொடக்க கல்வி அலுவலர் இது ரெண்டுத்துக்குள்ள தான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் 3. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் தலைமை ஆசிரியர் வகிக்கும் பொறுப்பு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் தலைமை ஆசிரியர் வகிக்கும் பொறுப்பு செயலர் அந்த பள்ளியில் அவர் தான் செயலர் பிடிஏவில் 4. உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பாதிப்பு உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பாதிப்பு கடல் நீர் மட்டம் உயருது அதுதான் ஏன்னா பூமி பனிக்கட்டி உருகுது அதனாலதான் காரணம் கடல் நீர் மட்டம் உயருது 5. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் ரொம்ப முக்கியம் இது அக்டோபர் 31 இதில் ஆன்சர் இல்லை அக்டோபர் 31 ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் 31 அக்டோபர் 1 கிடையாது அக்டோபர் 31 இதுக்கு ஆன்சரு 5வதுக்கு 6. உலக நல்லுணர்வு மாணவர்களிடையே ஏற்படுத்த பள்ளிகளில் செய்ய வேண்டியதாக யுனெஸ்கோ கூறுவது உலக நல்லுணர்வு மாணவர்களிடையே ஏற்படுத்த பள்ளிகளில் செய்ய வேண்டியதாக யுனெஸ்கோ கூறுவது உலக சிந்தனையாளர்களின் புத்தகங்களை அறிமுகப்படுத்துதல் உலக சிந்தனையாளர்களின் புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அதுதான் இதுக்கு ஆன்சரு 7. முக்கிய விளிம்புகளாக காந்தி கூறுவது முக்கிய விளிம்புகளாக காந்தி கூறுவது இன்னா செய்யாமை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னா செய்யாமை 8. விட்டமின் சி பற்றாக்குறையால் ஏற்படும் நோய் விட்டமின் சி பற்றாக்குறையால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி ஸ்கர்வி சி ஸ்கர்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 9. எது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் அல்ல எது பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க இளம்பிள்ளை வாதம் இது வந்து வைரஸால் ஏற்படக்கூடியது டிப்தீரியா டைபாய்டு கலரா எல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது இளம்பிள்ளை வாதம் வைரஸால் ஏற்படக்கூடியது 10. அமிலங்களால் ஏற்படும் காயங்களுக்கு முதலுதவியாக செய்ய வேண்டியது அமிலங்களால் ஏற்படும் காயங்களுக்கு முதலுதவியாக செய்ய வேண்டியது அமிலம் அப்படின்னாவே அதுக்கு நம்ம வந்து ஒரு காரம் தான் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்க முடியும் ஸோ அதனால் என்னென்னா சோடியம் பைகார்பனேட்டு அதை தான் நம்ம தடவணும் ஸோ அமிலம் நம்ம கை மேலே உடம்புலேயே பட்டுச்சுன்னா சோடியம் பைகார்பனேட் இருக்கு இல்லைங்க நம்ம சமையல் சோடா அதுதான் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு 11. எது மீத்திறன் மிக்கோருக்கான கல்வி முறை அல்ல எது மீத்திறன் மிக்கோருக்கான கல்வி முறை அல்ல அப்படிங்கிறதுக்கு தற்கருத்து ஏற்படுத்தல் தற்கருத்து ஏற்படுத்தல் அது வந்து மீத்திறன் மிக்கோருக்கான கல்வி முறை அல்ல எல்லாமே அதே தான் ஆற்றல் வகைப்படுத்தலாம் வகுப்பு மாற்றம் செய்யலாம் வளமை கற்றல் கொடுக்கலாம் அதெல்லாம் ஓகே தற்கருத்து மட்டும்தான் கிடையாது அதனால 11 ஆன்சர் இ 12. யாருடைய ஆட்சி காலத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என தனித்துறை உருவாக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என தனித்துறை உருவாக்கப்பட்டது இவ்வாறுங்க தனி மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்றது வந்து அதில் தான் இந்த கல்வித்துறை இருக்குது மத்திய அரசில் நான் சொல்கிறது மத்திய அரசில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்னு சொல்லி ஒரு தனித்துறையே இருக்குது அது அதில் தான் கல்வித்துறை வருது யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் ராஜீவ் காந்தி 12 ராஜீவ் காந்தி 13. தேசிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் துவக்கப்பட்ட ஆண்டு தேசிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் துவக்கப்பட்ட ஆண்டு 1961 ஞாபகம் தேசிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் துவக்கப்பட்ட ஆண்டு 1961 14. நாட்டில் உள்ள அனைத்து வகையான ஆசிரியர் கல்வி திட்டங்களையும் முறைப்படுத்துவது நாட்டில் உள்ள அனைத்து வகையான ஆசிரியர் கல்வி திட்டங்களையும் முறைப்படுத்துவது NCTE NCTE ஞாபகம் வச்சுக்கோங்க NCTE நாட்டில் உள்ள அனைத்து வகையான ஆசிரியர் கல்வி திட்டங்களையும் முறைப்படுத்துவது NCTE 15. எந்த குழுவின் பரிந்துரையால் யூஜிசி ஏற்படுத்தப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு 1949 டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு 16. உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மதிப்பிட யூஜிசியால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மதிப்பிட யூஜிசியால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு நாக் தர குறியீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நாக் 16 நாக்
பதினேழு தேர்வுகளில் ஒரே பாடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வினாத்தாள்களை அச்சடிப்பதன் நோக்கம் காப்பி அடித்தலை தடுத்தல் சாரி இங்க டைப்பிங் மிஸ்டேக்கு சாரி பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களை சீர்திருத்த ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஆர்யூஎஸ்ஏ ஞாபகம் பத்தொன்பது பள்ளியை சிறந்த கற்றல் மையமாக மாற்றவும் சீரமைக்கவும் காரணமாக இருப்பது ஸோ சீரமைக்கிறது அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துல தலைமை ஆசிரியர் வந்துடுறாரு அதனால தலைமை ஆசிரியர் பத்தொன்பதுக்கு இ தலைமை ஆசிரியர் இருபது மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கொண்டு நடத்தப்படும் பள்ளி நமக்கு தெரியும் மெட்ரிக் பள்ளி தான் மாணவர்கள்ட்ட பணம் வாங்கிக்கின்னு பாடம் நடத்துகிறோம் அவங்க கல்வி கட்டணத்தை வச்சு தான் அந்த ஸ்கூலில் ரன் ஆகுது இருபத்தி ஒன்று நிதியுதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர் நிர்வாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் யார் அப்படின்னா மாவட்ட கல்வி அலுவலர் இருபத்தி ஒன்றுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் இருபத்தி ரெண்டு சத்துணவு திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சத்துணவு திட்டம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டம் துவக்கப்பட்டது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி மூணு பார்வையற்றோருக்கு விவசாய கல்வி முறை உள்ள இடம் பஸ்ஸா இருபத்தி மூணுக்கா பஸ்ஸா இருபத்தி நாலு தரக்குறைவான கல்வி ஏற்பட காரணம் மக்கள் தொகை பெருக்கம் தான் அந்த கல்வியினுடைய தரம் குறையும் மற்றதெல்லாம் அது காரணமாக இருக்க முடியாது இருபத்தி அஞ்சு தானே கற்றல் சுதந்திர கற்றல் ஆகிய நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வி முறை என்ஐஓஎஸ் இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ஐஓஎஸ்ன்றது ஒரு சிறந்த கல்வி முறை மாதிரி என்ஐஓஎஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி எழுதுகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் பிஜி ஆசிரியராக பணியில் அமரணும் வாழ்த்துக்கள் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம் நன்றி